13 வசனத்துக்கு வருவோமே. இன்னும் அதனுடைய தொடர்ச்சியாகவே யூதா அங்கே பேசிக்கொண்டு வருகிறார். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், இவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் என்று சொல்கிறார். அதாவது கடல் அலைகளை பார்ப்போம் ஏனால் அது அடித்து கொண்டே இருக்கிறது, சத்தம் போடுகிறது, சீறுகிறது, எனத்தை சாதிக்கிறது, ஒண்ணுமே சாதிக்கவில்லை. சொல்லுகிறார், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான அலைகளுக்கொப்பாயிருக்கிறார்கள் அவர்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, சில வேளையில் இந்த மைதானங்களில் நடக்கிற கூட்டங்களை பார்க்கும்பொழுது, அவர்கள் தவுகிறதை பார்க்கும் பொழுது, சத்தம் போடுகிறதை பார்க்கும் பொழுது, என்னத்தையோ சாதித்து விட்டவர்களைப் போல காணப்படுகிறார்கள். வந்த மக்கள் வெறுமையாய் போகிறதை பார்க்கிறோம். என்னத்தை சாதித்தார்கள், மக்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டவர்களைப் போல போகிறார்கள், ஆனால் வெறுமையாய் போகிறார்கள். அவர்களுக்கு ஒப்பிடுகிறார் இவர்களை. சபை எந்த டினாமினேஷன் அல்லது எவ்வளவு பெரிய சபை அதெல்லாம் முக்கியமில்லை. மக்கள் எப்பொழுது மாறுவார்கள், தேவனுடைய வசனம் போதிக்கப்படும் பொழுது மாத்திரமே மாற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை, அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது மக்கள் அங்கே மாற்றம் அடைகிறார்கள். நான் உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். போதகருடைய திறமையினால் அல்ல, ஒரு சபையினுடைய அமைப்பினால் அல்ல, எதனால தான் மக்கள் மாற்றப்படுகிறார்கள், தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது. ஒரு பைத்தியக்காரன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்படும் ஆனால் அது என்ன பண்ணும்? ஏசாயா 55 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறதில்லை, மழை எப்படி வானத்திலிருந்து வந்து பூமியை நனைத்து அது விதைகளை முளைக்க பண்ணுகிறதோ, அதுபோல என்னுடைய வசனமானது புறப்பட்டு வரும் பொழுது அது தான் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடிக்கும். வெறுமையாய் அது திரும்புகிறதே கிடையாது என்று சொல்கிறான். அப்படியானால் யார் பேசுகிறது, எவ்வளவு அழகாய் பேசுகிறார் என்பது முக்கியமே இல்லை. தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவனுடைய மக்கள் அங்கே மாற்றம் அடைகிறார். ஆனாலே எவ்வளோ அழகாய் ஆடுகிறார், எவ்வளோ நேரம் பாடுகிறார், எவ்வளோ அழகாய் பாடுகிறார், என்னென்னலாம் அங்கே செய்யப்படுகிறது என்பது முக்கியமில்லை. சமீபத்தில் யூசி ஸ்கூல் கிரவுண்ட்லேயே ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, கலர் கலர் லைட்ஸ், இந்த சினிமா இனாகுரேஷன்லாம் நடத்துவாங்க இல்லையா, பின்னாடி இருந்து ஒரு லைட்டு, முன்னாடி ஒரு லைட்டு, புகை போட்டு, எந்த மீட்டிங்கில், கிறிஸ்தவ மீட்டிங்கில் புகை போட்டு பின்னாடி இந்த லைட் சுற்றிக்கிட்டே வருது. அப்படி அதுக்கு நடுவில் வந்து அந்த பிரசங்கியார் நிற்கிறார், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதனால ஜனங்கள் மாற்றம் அடைய போகிறார்களா? அப்படி இல்லை. என்னென்னமோ செய்கிறார்கள், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கு இவர்கள் ஒப்பாக இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், நாளெல்லாம் அலைகள் அடித்தும் அதனால் ஒன்றுமே இல்லை. அது எதை தள்ளுகிறது என்று சொன்னால், ஒன்றுமில்லாத சாலிடான ஒன்றுமே அங்கே எதுவுமே இல்லை, நுரை. கடையில் டீ வாங்கும்போது சில நேரத்தில் நான் கேட்பேன், அந்த நுரை இல்லாமல் கொடுங்க, அது அரை டம்ளராக இருந்தாலும் அது முழுவாக டீயாக இருக்கும். நுரை அரை டம்ளர் இருந்தால் நுரையை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது இல்லையா, அது வீணானது. அது ஒன்றுமே இல்லை, சாலிட் இல்லை. அதுக்கு பதில் கொஞ்சம் காஃபியோ டீயோ கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். நுரை தள்ளுகிறவர்கள், அதாவது பிரயோஜனம் இல்லை அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்தும். அடுத்ததாக 13 வசனத்தில், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இது என்ன என்று சொல்லி எனக்கு சற்று விளங்கவில்லை. நான் புஸ்தகத்தை வாங்கி வாசித்து கொண்டு வந்த பொழுது, இந்த கடலிலே போகிற மாலுமிகள் அவளுடைய அந்த மானிட்டரை மாற்றி பார்த்து போகிறதில்லை, சிறுவில் நட்சத்திரங்களை பார்த்தும் அவள் அப்படியே கடந்து கொண்டே போகிறார்கள். அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுகிறதில்லை, பல மாதங்கள் கடலிலே பிரயாணம் பண்ணும் பொழுது நட்சத்திரங்களின் அந்த வழியை பார்த்து அப்படியே பிரயாணம் பண்ணுவார்களாம். அந்த எந்த நட்சத்திரங்கள் என்று சொன்னால், தங்கள் கோணங்களில் தங்கள் கோடுகளிலே ஒழுங்காய் ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் அழகாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார்களாம். வழி தப்பி ஓடுகிற நட்சத்திரங்கள் திடீரென்று காணப்படும், திடீரென்றும் காணப்படாமலும் போகுமாம். அது வழி தப்பியும் போய்கொண்டிருக்குமாம்.
அதை பின்பற்றி ஒருவன் போவானேயானால் அவன் இப்போ என்ன பண்ணுவான்? வழி தப்பி போவான். அவன் போக வேண்டிய பாதையிலே போக முடியாமல் வேறு வழியிலே போய்விடுவான். ஒன்று அது பாதையிலே இல்லாமல் போகும், மற்றொன்று அது தவறான வழியிலே அவர்களை வழி நடத்தும். ஆண்டவர் புதிய பாட்டில் சொல்லும் பொழுது, மத்திய 23 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் நீங்கள் என்று சொல்கிறார், இருவரும் சேர்ந்து குழியிலே விழுவார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துகிற மனுஷர்கள் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்று சொல்லி அறிந்தவளாக அங்கே காணப்பட வேண்டும். போஸ்டனாகிய பவுல் தீமோத்தேயில் சொல்லும்போது சொல்கிறார், தாங்கள் போதிக்கிறது என்னென்னதென்றே இவர்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள் இவர்கள். இவர்களே மார்க்கம் தப்பி அலையும் பொழுது இவங்க எப்படி மக்களை சரியான பாதையிலே நடத்த முடியும்? 13 வசனத்தின் அடுத்தது, இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை சொல்லிவிட்டார் பாருங்கள். 4 வசனம் கடைசியிலே பார்க்கும் பொழுது, இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆக்கினை தீர்ப்புக்கு திருஷ்டாந்தங்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி 7 வசன கடைசியில் எழுதுகிறார். 13 வசன கடைசியில் சொல்லும் பொழுது, இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான இவர்களுக்கு தண்டனை தான் மிஞ்சிக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்க உங்களால் யூகிக்க முடியுதா? இவங்க என்ன செய்கிறாங்க? மக்களை வழி தப்பி போக பண்ணுகிறார். இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சில வேளையில் மந்தையில் உள்ள ஆண்டுகளையும் வழி தப்பி போக பண்ணுகிறார். அவளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்த்து தான் ஆக வேண்டும். ஏன் இவர்கள் எல்லாம் இவ்வளவு கடுமையாய் சாடுகிறார் இந்த மக்களை என்று சொன்னார்? சத்தியத்துக்குள்ளே வருகிற மக்களை வழி தப்பி போக பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். மத்திய 23 அதிகாரத்தில் ஆண்டவர் பரிசேயர்களின் சதுசேயர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படியாக நீங்கள் கடல் கடந்து போய் அதை செய்கிறீர்கள், ஆனால் அவன் உங்கள் மார்க்கத்தானாகும் பொழுது அவனை நீங்கள் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, பரலோகத்தின் வாசலை நீங்களே பூட்டி போடுகிறீர்கள் என்று சொல்கிறார். அவர் கடுமையை சாடுகிறதுக்கு காரணம் அதுதான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் ஆண்டவர், அவர்கள் போதிக்கிறதை பின்பற்றுங்கள், அவர்களையோ பின்பற்ற வேண்டாம். அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறதையோ நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன் சொன்னால், ஆண்டவருக்கு இருந்த வேதனை என்னவென்று சொன்னால், மக்களை வழி தப்பி போக பண்ணுகிறார். தேவன் இழந்து போன மக்களை, ஆடுகளைப் போல வழி தப்பி போன மக்களை மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தன் சொந்த குமாரனை கொடுத்து, அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்திருக்கும் பொழுது, இந்த மக்கள் தங்களுடைய சொந்த லாபத்துக்காக மக்களை சிதறடிப்பார் இல்லையானா, தேவன் கொஞ்சம் கோவருமா ரொம்ப கோவருமா? அதை விட கொடூரமான ஒரு பாவம் வேறொன்றுமே இல்லை. அதனால்தான் வசனத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்தாக வேண்டும். தவறாக மக்களை வழி நடத்தி விடக்கூடாது. அவர்களை எப்படியாவது தேவனுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவரே எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி. இவர்கள் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். அதனால தான் சொல்கிறார், என்றென்றைக்கும் இவர்களுக்காக காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது.